ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்காக ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அப்பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை நம்ம இடத்துல சொல்லும்போது நம்ம அவருக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் சிரமமாக இருந்தாலும், நாம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார். யாக்கோபில் நாம் வாசிக்கும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்கிறார். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் கீழ்ப்படுகிறவனைத்தான் தேவன், தம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் இடத்துல சொன்னார், ஒரே சுதனாக இருக்கிற உன் புத்திரனாக இருக்கிற அவனை கொண்டு வந்து எனக்காக நீ பலி செலுத்தினா அவன் வரான். புறப்பட்டு தான் மனைவியிடத்துல கூட கேட்கல, கொண்டு வரான், கொண்டு வந்து பலி செலுத்த வந்து கட்டைகளை எடுத்து அடுக்கி மகனை கட்டி கை காலை கட்டி படுக்க வைக்கிறான். கத்தி எடுத்து ஓங்கினான். கத்தி எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் கூப்பிட்டார், உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அளவுக்கு நாம் ஆமென் நேசிக்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும். பாருங்கள், அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அவர் சொன்ன உடனேயே அவன் புறப்பட்டு அவன் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு சகலவற்றையும் விட்டு புறப்பட்டு வந்தான். ஆனபடினால தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தான். அது மட்டுமல்ல, அவனுக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கும் நீ சொல்லுக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது, நிச்சயம் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உன் மூலமாக இருக்கிற இடம் தேசமாக இருந்தாலும், எந்த ஆமேன் வேலைஸ்தலமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். காட் பிளெஸ் யூ.